வெஸ்ட் இண்டீஸ் சென்றுள்ள இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்கிறது. 2வது போட்டி போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் நடந்தது. வெஸ்ட் இண்டீஸ் அணி 50 ஓவரில் 6 விக்கெட்டுக்கு 311 ரன் எடுத்தது. அடுத்து களமிறங்கிய இந்திய அணிக்கு ஸ்ரேயா ஐயர் 63, சஞ்சு சாம்சன் 54 ரன் எடுத்து உதவினர். அக்சர் பட்டேல் 64 ரன் எடுக்க இந்திய அணி 49.4 ஓவரில் 8 விக்கெட்டுக்கு 312 ரன் எடுத்து 2 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஒருநாள் தொடரை இந்திய அணி 2-0 என முன்னிலையுடன் கைப்பற்றியது. 3வது கடைசி போட்டி July 27 போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் நடக்க உள்ளது. தமிழகத்தில் TNPL தொடரில் 6வது சீசன் நடக்கிறது. சேலத்தில் நடந்த இதன் கடைசி லீக் போட்டியில் சேலம் திண்டுக்கல் அணிகள் மோதின. சேலம் அணி 20 ஓவரில் 8 விக்கெட்டுக்கு 124 ரன் எடுத்தது. திண்டுக்கல் அணி 20 ஓவரில் 9 விக்கெட்டுக்கு 106 ரன் மட்டும் எடுத்தது. 18 ரன்னில் வென்ற சேலம் அணி இத்தொடரில் முதல் வெற்றி பெற்று ஆறுதல் அடைந்தது. துனிசியாவில் பெண்களுக்கான ITF டென்னிஸ் தொடர் நடந்தது. இதன் ஒற்றையர் பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி இந்தோனேஷியாவின் பிரிஸ்கா மோதினர். இதில் வைதேகி 3-6, 6-1, 4-6 என்ற கணக்கில் தோல்வியடைந்து 2வது இடம் பிடித்தார்.